சுவாச சிற்றறையினுள் நடைபெறும் வாயு பரிமாற்றம் மூக்கு குழியிலிருந்து வாதனாளி சுவாசப்பை குழாய் சுவாசப்பை சிறுகுழாயினூடாக சுவாசப்பை சிற்றறையை வலி வந்தடைகின்றது உட்சுவாச வலியில் ஒட்சிசன் செறிவு அதிகமாகும் சிற்றறையினுள் ஒட்சிசன் செறிவானது சிற்றறையை சூழ்ந்து காணப்படும் குருதி மயத்துளை குழாயின் குருதியிலுள்ள ஒட்சிசன் செறிவை விட அதிகமாகும் இதனால் சிற்றறையில் உள்ள ஒட்சிசனானது பரவல் மூலம் குருதி மயற்த்துளை குழாயிலுள்ள குருதிக்கு செல்கின்றது இவ்வாறே குருதி மயற்த்துளை குழாயிலுள்ள சுவாச விளைவான காபனீரொக்சைட்டு மற்றும் நீராவியின் செறிவு என்பன சிற்றறையிலுள்ள காபனீரொக்சைட்டு மற்றும் நீராவியின் செறிவை விட அதிகமாகும் இதன் காரணமாக குருதி குழாயிலில் இருந்து சிற்றறைக்கு காபனீரொக்சைட்டு மற்றும் நீராவி என்பன பரவலடைகின்றன காபனீரொக்சைட்டும் நீராவியும் வெளி சுவாசத்தின் போது வெளியகற்றப்படுகின்றன புறச்சூழலுக்கும் குருதிக்கும் இடையே வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் சுவாச மேற்பரப்பு எனப்படும் இதற்கேற்ப சுவாச மேற்பரப்பாக சிற்றறையின் மேற்பரப்பு தொழிற்படுகின்றது இதனூடாக வாயு பரிமாற்றம் பரவல் மூலம் நடைபெறுகின்றது சுவாச மேற்பரப்பின் சிறப்பியல்புகள் சுவாச மேற்பரப்பில் நடைபெறும் வாயு பரிமாற்றம் வினைத்திறனுடன் நிகழ்வதற்கு சில இசைவாக்கங்களை கொண்டுள்ளன அவையாவன பரிமாற்றம் நடைபெற சுவாச மேற்பரப்பு ஈரழிப்பானதாகவும் வலியை கூடியதாகவும் இருத்தல் வினைத்திறனுடன் பரவல் நடைபெறுவதற்கு மெல்லியதாக இருத்தல் விலங்குகளின் தேவைக்கேற்ப கூடிய கனவளவு வாயுவை வாயுப்பரிமாற்றம் செய்ய பெரிய மேற்பரப்பை கொண்டிருத்தல் மேலும் சிறப்பான குருதி வளங்களை கொண்டிருத்தல் என்பனவாகும் இப்போது நாம் சுவாச சிற்றறையினுள் நடைபெறும் வாயுப்பரிமாற்றம் தொடர்பாக அறிந்து கொண்டோம் இனி தரப்பட்ட வினாவினை அணுகுவோம் சிற்றறையின் சுவாச மேற்பரப்பில் நடைபெறும் வாயு பரிமாற்றம் இணைத்திறனுடன் நிகழ்வதற்கு கொண்டுள்ள விரைவாக்கம் தொடர்பான பிழையான கூற்று யாது இங்கு தெரிவுக்காக நான்கு கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன சிறப்பான குருதி வளங்களை கொண்டிருத்தல் இது சரியான கூற்றாகும் வாயுப்பரிமாற்றம் நடைபெற சுவாச மேற்பரப்பு ஈரழிப்பானதாகவும் வலியை ஊடுபுகவிடக்கூடியதாகவும் இருத்தல் இதுவும் சரியான கூற்றாகும் விலங்குகளின் கூடிய கனவளவு வாயுவை வாயு பரிமாற்றம் செய்ய பெரிய மேற்பரப்பை கொண்டிருத்தல் இதுவும் சரியான கூற்றாகும் வினைத்திறனுடன் பரவல் நடைபெறுவதற்கு தடிப்பாக இருத்தல் இது பிழையான கூற்றாகும் ஏனில் வினைத்திறனுடன் பரவல் நடைபெறுவதற்கு மெல்லியதாக இருத்தல் வேண்டும் இவ்வினாவில் பிழையான கூற்று யாது என கேட்கப்பட்டிருப்பதால் இதுவே சரியான விடையாகும் இவ்வினாவின் மூலம் சுவாச சிற்றறை தொடர்பாக அறிந்து கொண்டோம் நன்றி